மூன்றாவது கட்ட பரிசோதனை 28,500 பேரிடம் நடத்த பாரத் பயோடெக் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராக இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட உலகின் முன்னணி நாடுகள் தடுப்பூசி கண்டுபிடிக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதில் கொரோனா தடுப்பூசியை பதிவு செய்துவிட்டதாக ரஷ்யா முதல் நாடாக அறிவித்து பிற தடுப்பூசிகள் இன்னும் மருத்துவ பரிசோதனைகளில் உள்ளன. இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு துவக்கத்தில் தடுப்பூசிகள் செயல்பாட்டுக்கு வரும் என்று நம்பப்படுகிறது. இந்நிலையில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்த பாரத் பயோடெக் நிறுவனம் கண்டுபிடித்த கோவாக்சின் தடுப்பு மருந்து மூன்றாம் கட்ட பரிசோதனை தொடங்கவுள்ளது. இதற்கான அனுமதி இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு வழங்கியுள்ளது. மூன்றாவது கட்ட பரிசோதனை 28,500 பேரிடம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. டெல்லி, மும்பை, பாட்னா, லக்னோ உள்ளிட்ட 19 நகரங்களில் பரிசோதனை நடைபெறவுள்ளது. இது தவிர ஜைடஸ் கெடில்லா நிறுவனம் தயாரித்துள்ள கொரோனா தடுப்பு மருந்து தற்போது இரண்டாம் கட்ட பரிசோதனையில், சீரம் நிறுவனத்தின் தயாரிப்பான ஆஸ்ட்ராஜெனாகா மருந்து இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்ட பரிசோதனையிலும் உள்ளது. விலங்குகளிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் கோவாக்சின் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குவது தெரியவந்துள்ளதாக பாரத் பயோடெக் நிறுவனம் அண்மையில் கூறியிருந்தது நினைவிருக்கலாம்.